ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தீபன். இந்த வீடியோவில் அநேகமாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு, பார்த்தீங்கன்னா 444 மார்க் எடுத்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கிடைக்காதவங்க இவன் நான், ஏன்னா 50 பேர் இருந்தாங்க, அதில் 10 பேருக்கு மட்டும்தான் இன்றைக்கி 444 எடுத்தவங்களில் சீட் கிடச்சிருக்கு, மீதி 40 பேர் கிடைக்கல. அவங்களாக இருக்கட்டும், அல்லது 400க்கு மேலே எடுத்தவங்களாக இருக்கட்டும், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 474 மார்க் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதில் பார்த்திங்கன்னா 470+ எடுத்தவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குங்கிறது என்னால் நம்ப முடியுது. ஸோ அவங்களுக்கு இது ஒன்று மட்டுமே லைஃப் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, அவங்க ரொம்ப பெரிய டெப்ரெஸ்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வி நீட் டு கிவ் தம் மோட்டிவேஷன், அப்போ தான் அவங்க எமர்ஜ் ஆகி அடுத்த இதில் இதை விட வேகமாக இன்னும் நல்ல ப்ரிப்பரேஷனோட சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அட்டைன் பண்ணி ஒன்று டாக்டர் சீட் கிடைக்கிறதா இருக்கட்டும், அல்லது அடுத்த ஹையர் ப்ரொஃபஷன்ஸ், மிகப்பெரிய ப்ரொஃபஷன் அதை விட அது பெருசெல்லாம் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஸோ அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அட் ஐ ஹோப் இன் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட விஷனில் வந்து கிளாரிட்டி வந்துடும் நான் நம்புகிறேன். மோர்ஓவர் அவங்க எய்மில் ஒரு கிளாரிட்டி, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் மோட்டிவேஷன், அதுக்கான சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கான வழிகளை நோக்கி அவங்க போக ஆரம்பிச்சிருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அபவுட் மை செல்ஃப், என்னை பற்றி சொல்லணும், தீபன், குவாலிஃபிகேஷன் பிஹெச்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 10 இயர்ஸ் இன் நீட் பயாலஜி. ஸோ ஆஸ் எ பர்சன் டீச்சிங் ஆன்லைன் நீட் பயாலஜி, எங்களோட விஷன் அண்ட் மிஷன் என்னென்னா, எங்கள்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டாக்டர்ஸ் ஆகணுங்கிறது தான். ஸோ ஆஷ், நீங்கள் ஒரு ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கனாலே அவங்கள்ட்ட என்ன ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குன்னா, தன்னோட சன்னையோ இல்லை டாக்டரையோ ஃபஸ்ட்டு டாக்டர் ஆக்கணும், அப்படி இல்லைன்னா இன்ஜினியர் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டுருக்காங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஒரு யோசனை பண்ணி பார்த்தோன்னா, மோஸ்ட் ப்ராப்ளி ரெண்டு திங் வரும். ஒன்று, சொசைட்டியில் வெரி குட் நேம் ரெண்டு பேருக்குமே. ரெண்டாவது, ஹைலி பெய்டு ஜாப்ஸ் அப்படின்னு இதை நம்ம வரையறுக்கிறதுனால நிறைய பேர் இதை நோக்கி நம்ம போகிறோம். அதுக்காக டாக்டர்ஸ் தான் வந்து ஒன்லி குட் ப்ரொஃபஷன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிற தாட் வந்து மிகப்பெரிய ஃப்ளா, அது ஒரு தவறான விஷயம். அதோட மிகப்பெரிய பொசிஷன், மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாமே நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. அவங்களில் ஒரு ஆளை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறேன். மோஸ்ட் ப்ராப்ளி உங்கள் எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு பர்சன் தான், இருந்தாலும் அவங்கள நம்ம சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் பூஸ்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபேமஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸை நம்ம சொல்லலாம். உங்களுக்கு கண்ணுக்கு பார்வைக்கு தே ஆர் கண்ட்ரோலிங் ஆல் த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இன் த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அவங்கள இன்னொன்று, அப்துல் கலாம் அவங்கள பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். த கிரேட் சயின்டிஸ்ட் அண்ட் த பிரசிடெண்ட் ஆஃப் ஹானரபிள் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, அவரை பற்றி இந்த வீடியோவில் சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, எனக்கு தெரிஞ்ச மாதிரியே இப்போ இந்த எம்பிபிஎஸ் டாக்டர் தான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்காக நான் சொல்கிறேன். அந்த எக்ஸாமினேஷனை ஒரு பையன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், இங்கே பக்கத்தில் தான் படிச்சுட்டு இருந்தாப்புல ஒருத்த நாடு, ஹீ ட்ரைடு ஃபார் எம்பிபிஎஸ், அவரால் கிடைக்கல, அவருக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல. ஸோ ஹீ வென்ட் டு வெட்னரி மெடிசின், வெட்னரி மெடிசின் முடிச்சிட்டாப்புல முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அதை அட்டன் பண்ணாப்புல, ட்வைஸ் அட்டன் பண்ணாப்புல ஹீ கான்ட் கெட் எ சீட், அட் த தேர்ட் அட்டெம்ட் ஹீ காட் த சீட், ஐபிஎஸ் ஆஃபீஸர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிடச்சிது. ஸோ இப்போ வந்து அவர் ரெண்டு தடவை இது பண்ணியிருக்காரு, அதுக்கு முன்னாடி ஒரு தடவை எம்பிபிஎஸ்க்கு. ஸோ ரேஸுங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட குவாலிஃபிகேஷனும் நம்மளோட ஆட்டிடியூடையும் மோட்டிவேஷனும் இன்க்ரீஸ் பண்ணதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, முதல் தடவை செகண்டு தேர்டு ஃபோர்த் டைம் ஹீ காட் த பிளேஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எம்பிஎஸ்சி இதில் நம்மளால் நமக்கு வந்து சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம எதுக்குமே லாய்க்கில்லைன்னு நினச்சிட்டிங்கன்னா யூ கேனாட் டூ எனி திங். ஸோ யூ நீட் த பாசிட்டிவ் மோட்டிவேஷன்,
உங்களால் முடியும். நீங்கள் அடுத்த லெவலை நோக்கி திங்க் பண்ண ஆரம்பிங்க. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும் அப்படின்னு. ஒவ்வொரு தடவையும் ஒரே மாதிரியான ஃபெயிலியர் நமக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ நம்ம ட்ரை பண்ணுற பர்சனுக்கு நிச்சயமாக ஒரு டைம் சக்ஸஸ் கிடைக்கும். லைஃப் வந்து சிங்கிள் ரேஸ் மட்டும்தான் நீங்கள் நினைக்காதீங்க, நிறைய ரேஸ் இருக்குது. ஸோ அப்துல் கலாம் சாரை பற்றி பார்க்கணுன்னா அவரோட ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்தில், அங்கே தான் வந்து அவரோட ஸ்கூலிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், அப்போ பண்ணும் போதே அவர் வந்து நியூஸ் பேப்பர் போட்டு தான் படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம், அவரோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் ஹீ ஜாயின் த சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அவர் ஜாயின் பண்ணுறாரு. சரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்து முடித்த பிறகு ஹீ ஜாயின் த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறதுல பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு பிஇக்கு போகிறார் 1969. அண்ட் தென் ஆஃப்டர் ஃபினிஷிங் தட், இவரோட எய்ம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஃபைட்டர் பைலட் ஆகணும்னு. ஸோ பைலட் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணணும், அதுக்காக அவர் ட்ரைனிங்லாம் இது பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுறாரு. ஹீ இஸ் நாட் குவாலிஃபைடு. ஆஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 9 கேண்டிடேட்ஸ் வந்து ரெக்கயர்டு பீப்புள்ஸ் ஃபைட்டர் பைலட்டுக்கு. அப்போ இவர் 8 பைலட்ஸு, அப்போ அவர் பார்த்தீங்கன்னா 9th பர்சனாக செலக்ட் ரேங்கிங்கில் வராரு. ஸோ 8 பைலட்ஸை சூஸ் பண்ணிட்டாங்க, லாஸ்ட் 1 பீப்புள் 9th இவர் இருந்ததுனால இவருக்கு கிடைக்கல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அவர் சரி நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்திருக்காரு. அப்புறம் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆகிறாரு. ஹோவர் கிராஃப்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹோவர் கிராஃப்ட்னா இப்போ தண்ணியிலையும் போகும் லேண்ட்லேயும் போகும் அந்த மாதிரி ஒரு கிராஃப்ட், அந்த சின்ன கிராஃப்ட் தான் அது. அந்த மாதிரி ஒரு கிராஃப்டை டிசைன் பண்ணுற ப்ராஜெக்டில் இவரை போட்டாங்க. இவருக்கு ஆஸ் யூஷுவல் அவர் நினச்சது கிடைக்கலங்கிற ஒரு வருத்தம் இருந்த போதிலும், இதை நம்ம என்ன எடுத்துக்கிட்டோமோ அந்த செயலை வந்து நல்லபடியாக செய்யணும், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் இந்த கிராஃப்டை வந்து டிசைனிங் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆஸ் எ ரிசல்ட், பிகாஸ் ஆஃப் ஹீஸ் ஹார்ட் ஒர்க், பிகாஸ் ஆஃப் ஹீஸ் டேலண்ட், ஹீ காட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் அண்டர் விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச். அவரோட டீமில் வந்து ஒரு சிட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறாரு. அதன் மூலமாக நிறைய நாலேஜ் வந்து ஏர்ன் பண்ணிவிட்டு இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் லான்ச்சிங் வெஹிக்கிளுக்கு இவர் போகிறார். அப்போ இவர் ஒரு லான்ச்சிங் வெஹிக்கிள் எஸ்எல்வி 3rd லான்ச்சிங் வெஹிக்கிள் ரெடி பண்ணுறாரு. அந்த வெஹிக்கிள் மூலமாக ரோஹிணி சேட்டிலைட் அப்படிங்கிறத 1980 லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எல்வி 3rd சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச்சிங் வெஹிக்கிள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனவுன்னே நியூக்ளியர் டெஸ்ட் அதுக்கு வந்து இவரை ப்ரொமோட் பண்ணுறாங்க. பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் 1998 பண்ணது இவரோட மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. ஈவன் யூஎஸ்ஏ பீப்புள்ஸ் கூட இந்த பொக்ரான் டெஸ்ட் வந்து செஞ்சதை வந்து பார்த்துட்டு தான் இங்கே அப்துல் கலாமை வந்து யூஎஸ்லேயும் நல்லா ஃபேமஸாக வர தெரியும் இந்த பொக்ரான் டெஸ்ட் மூலமாக. ஸோ அப்படி ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணார். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பெரிய சயின்டிஸ்ட்டாக எமர்ஜ் ஆகிட்டார், நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டாக நீங்கள் அவரை சொல்லலாம், அந்தளவுக்கு எமர்ஜ் ஆகிட்டார். ஆக்சுவலாக இவரோட ஃபைட்டர் பைலட்டாக மட்டும் இவர் போயிருந்தாருன்னு வச்சிங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவர் நினச்ச எய்ம் வந்து ஃபைட்டர் பைலட். இப்போ ஃபைட்டர் பைலட்டோடு அவரோடது போயிருந்தார் செலக்ட் ஆகிட்டார்னா அவருக்கு அப்போதைக்கு ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் வந்திருக்கும். ஃபைட்டர் பைலட்டாக இருந்திருப்பார், அவரோட இந்தியாவுக்காக போராடணும் அப்படிங்கிறதும் சொசைட்டியில் ஒரு குட் நேம் ஏர்ன் பண்ணுங்கிறதோடு நின்றுருக்கும். ஆனால் இன்றைக்கி அவர் ரினவுண்டு சயின்டிஸ்ட். பார்த்திங்கன்னா அந்த நியூக்ளியர் டெஸ்ட் எப்படி நடத்தினார்னு யூஎஸ்ஏக்காரன் கூட குழம்பி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏ பீப்புள் நிறைய பேருக்கு வந்து அப்துல் கலாம் அப்போ பிடிக்கும், ஏன்னா கிரேட் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடச்சிதுன்னா அவர் இன்றைக்கி வந்து பெரிய சயின்டிஸ்டாக இருக்க மாட்டார். சயின்டிஸ்ட் ஆனதுனால நிறைய பேருக்கு பாப்புலர் ஆனதுனால ஹீ கெட் எ சான்ஸ் டு பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, த ஹானரபிள் போஸ்ட். ஓகேவா, இதன் மூலமாக வேர்ல்டுக்கே அவர் வந்து ரினவுண்டு பீப்புளாக மாறிட்டார். இதே ஒரு அவர் நினச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடச்சிருந்தால் இன்றைக்கி வந்து நமக்கு வெரி குட் எஃபிஷியன்ட் சயின்டிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் த ப்ரெசிடென்ட் அப்துல் கலாம் வந்து ரீச் ஆகியிருக்க மாட்டார் இந்த அளவுக்கு.
அதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, இதை விட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம லைஃப்பில் காத்துக்கிட்டு இருக்குது நமக்கு அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு உங்களுக்கு வரணும். அதுவும் இல்லாமல் அந்த நான் இன்னொரு பையனை கூட சொன்னேன் நான் உங்களுக்கு, ஸோ வெட்டினரி மெடிசின் படிச்சுட்டு மொதல் எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னு, அதுக்கப்புறம் திருப்பி சிவில் சர்வீஸை ரெண்டு தடவை அட்டன் பண்ணி கிடைக்கலங்கிறதுக்காக மூணாவது தடவை விடலை, அவர் திருப்பி அட்டன் பண்ணி பொசிஷனை வாங்கிட்டார். ஸோ அந்த ஒரு ஸ்பிரிட்டும் ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு இதுவும், அதே சமயத்தில் எதனால் தப்பு நடந்திருக்கு அந்த தப்பை சரி செஞ்சு அடுத்த தடவை நம்ம அதை கரெக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுங்கிற எண்ணமும் உங்கள் மனசில் வர ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து சக்ஸஸ்க்கான பாத்வே. தவற திருத்திக்கிட்டு அடுத்த ஃபோக்கஸை நோக்கி நம்ம போகிறது தான் நம்மளோட சக்ஸஸ்க்கான பாத்வே. அந்த பாத்வேவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எவ்ரி ஒன் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் கெட் சக்ஸஸ் இன் த லைஃப். லைஃப் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகணும், லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும். நான் எம்பிபிஎஸ் கிடைக்கல, நான் கலெக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சீட்ஸ் வந்து இது பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அது பெரிய விஷயம் தானே. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து எந்த பாத்வே நம்ம சூஸ் பண்ணணுங்கிறத சூஸ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஒரு தடவை ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டது என்னன்னு பார்த்து நெக்ஸ்ட் டைம் அதை வரவிடாமல் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோட அஜெண்டா, என்னோட இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐ லாஸ்ட் த எம்பிபிஎஸ் சீட் பை 2 marks. ஆனால் இப்போ என்னோட கேரியர் எப்படி இருக்குன்னா, ஐ கேன் மேக் மெனி டாக்டர்ஸ் பை மை டீச்சிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆம் ஐ ரைட்? ஸோ அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்களோட அடுத்த ஆப்ஷன் என்ன, அந்த ஆப்ஷன் மூலமாக எத்தனை பேரை நம்ம ரீச் பண்ண முடியும், அதை வந்து யோசனை பண்ணுங்கள். அதே சமயம் திஸ் வில் கிவ் யூ த குட் நேம் ஆஸ் வெல் அஸ் த good work in the society. Thank you. See you in next video.